அஸ்ஸலாமலைக்கும். அல்ஹம்துலில்லா, நான் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி தான் வந்தேன். அதே மாதிரி அந்த கொரோனா தொற்றுனால என்னை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. அந்த 7 நாளில் அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து கம்மியாயிருமா, அந்த டாக்டர்ஸ் அங்கேயே வந்து சஜஷன் சொன்னாங்க. அதே மாதிரி 7 நாள் அங்கே என்னை தனிமையில் வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லா, மற்றபடி அங்கே வந்து எல்லாம் பார்த்துக்கிறது எல்லாமே அல்ஹம்துலில்லா நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. பட் அங்கே வந்த சில மக்கள் வந்து எதுவுமே இல்லாமல் கூட வந்திருக்காங்க. என்ன மாதிரி நானும் சில சளி அந்த சின்ன சின்ன சிம்டம்ஸ் வச்சு தான் கூப்பிட்டு போனாங்க. பட் இதில் அங்கேயுமே வந்து அது கூட இல்லாமல் நிறைய பேர் வந்து அங்கே வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க. என்னென்னா அது ஒரு கணக்குக்காகவும் எடுக்கிறாங்க. அதனால் யாருமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சளி, இரும்பல், காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு 7 நாள் தனிமைப்படுத்திக்கோங்க. அதுவே போதுமானது. அதுவே வந்து நம்ம அந்த வைரஸ் வந்து 7 நாள்லேயே அது அழிஞ்சிரும். நம்ம வந்து வெளியில் போய் பரப்புறதுனால தான் அது வந்து இன்னொருத்தர் மூலியமாக இன்னொருத்தருக்காக போய் அப்படியே சர்க்கிளாக ரொம்ப பரவுது. அதனால் நம்ம தனிமையாக இருந்தாலே போதுமானது. என்ன கவர்மெண்ட் அதுதான் பண்ணுறாங்க, கூப்பிட்டு போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை. அங்கே கூப்பிட்டு போயிட்டு நம்மளை தனிமையாக வச்சிடுறாங்க. அந்த தனிமையில் வந்து நம்ம இருந்தோன்னா 7 நாள் குறைஞ்சதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதே மாதிரி பொருளையே நிறைய இடத்துல பரப்பிட்டாங்க. அவருக்கு சீரியஸ் ஆகிடுச்சு, அவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஜிஹெச்சில்னு சொல்லி நிறைய பேர் கால்ஸ் பண்ணாங்க எனக்கு. அதனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எந்த விஷயமே தெரிஞ்ச விஷயம் சொன்னால் நல்லது. அது தெரியாத விஷயத்தை வந்து நம்ம இன்னொரு 2-3 விஷயத்தை ஜாயின் பண்ணி சொல்கிறதுனால அவங்களுக்கு அது வந்து மனக்கசப்பு மாதிரி ஆயிரும். அதனால் இன்ஷால்லா அந்த மாதிரி வார்த்தைகள் ஒன்றுமே இல்லை. அல்ஹம்துலில்லா, இப்போ நான் இந்த வீடியோ போடுறது இதுக்கு தான். எதுவுமே இல்லை. அங்கே இருக்கிறவங்களுக்கும் யாருக்குமே எதுவுமே இல்லை. பயப்படுற மாதிரி யாருமே இல்லை. ரொம்ப அவங்களால் அந்த மூச்சு திணறல் ரொம்ப இருந்து அவங்களால தாங்க முடியாத ஆளுங்கள் தான் வந்து இறந்து போகிறாங்க. மற்றபடி யாருக்குமே எதுவுமே இல்லை. 7 நாளில் அந்த வைரஸ் வந்து இது அது செயல்படாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் இருக்கலாம். இப்போ வந்து இங்கே ஒரு 2-3 நாள் நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகலாம். மற்றபடி எதுவுமே இல்லை. யாருமே கொரோனா டெஸ்ட்டுன்னு சொல்லி போய் எடுத்துடாதீங்க. எடுத்தாலும் பாசிட்டிவ் தான் சொல்லி காமிக்குதுன்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் இருக்கிற இடத்துல நிறைய மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் யாருமே வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்காதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தனிமைப்படுத்திக்கோங்க. அங்கே சொன்ன ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒன்று வந்து நம்ம காலையில் மாலையில் வந்து ஆவி பிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆவி பிடிச்சோன்னா இந்த நொச்சி இலை, இந்த மஞ்சள் எல்லாம் போட்டு சூடு தண்ணியில் என்ன பண்ணுறீங்க, ஆவி பிடிங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ஆவி பிடிக்கலாமா? அது பிடிச்சோன்னா நம்ம அந்த மூக்கு வழியாக தான் இந்த வைரஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த இதாகிறது. இது பிடிக்கிறதுனால என்ன ஆகுனா அந்த வைரஸ் எல்லாமே போயிருந்தாலும் நம்மளுக்கு அது வந்து எல்லாமே வந்து சரியாயிடும். அதனால் காலையில் ஒரு 8 மணிக்கும் அதே மாதிரி நைட்டு ஒரு தூங்குற முன்னாடி ஒரு 8 மணிக்கு ஆவி பிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த மாத்திரையும் எதுவுமே இல்லை. இந்த நிலவேம்பு கஷாயம், கபசுநூறு குடித்தா அது குடித்தாலும் பிரச்சனை இல்லை. மெயினாக வந்து நிலவேம்பு கஷாயம் தான் அங்கே கொடுத்தாங்க எனக்கு. நிலவேம்பு கஷாயம் வந்து தொடர்ந்து ஒரு 7 நாள் குடித்தது நல்லது. காலையிலையும் சரி மாலையிலும் குடிக்கலாம். 60 ml சொல்லியிருக்காங்க பெரியவங்கனா. சின்ன பசங்கனா வந்து 30 ml சொல்லியிருக்காங்க. 3 வயசுலேருந்து அவங்களெல்லாம் 30 ml சொல்லியிருக்காங்க. அதனால் இதுவும் குடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நல்லா வந்து 3வது வந்து தைரியமாக இருக்க சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து பயப்பட தேவையில்லை. ஐயோ சளி இருக்குது, ஃபீவர் இருக்குது, இப்போ சிம்டம்ஸ் இந்த வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. இந்த 3 நம்பரில் வந்து உறுதியாக இருந்தாலே போதும், எந்த வியாதிக்கு நம்மளுக்கு வர தேவையில்லை. அதனால் அல்லாஹ் இடத்துல எனக்காக துவா செஞ்சவருக்கு எல்லாருக்குமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நன்றி. அதே அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கும் அல்லாஹ் நல்லா பர்கத் செய்வானாகன்னு சொல்லி நான் துவா கேட்டுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லபடியாக வந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை இன்ஷா அல்லாஹ். துவா செஞ்சவருக்கு எல்லாமே நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.